அனைவருக்கும் வணக்கம். இது வளம்புரை காலச்சக்கரம். உங்களுக்கு பயனுள்ள தகவல், பயனுள்ள தகவல்களை அன்றாடம் கூறுவது என்ன சந்திரகுமார், மலையாள மாந்திரிகர் மற்றும் சாந்திரிகர். இன்னைக்கு இந்த காலங்களில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செய்வன வைக்கிறது. இது மந்திரவாதி கிட்ட போகணும்னு இல்ல வேற யாருக்கிட்டையும் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே வச்சுக்கலாம். செய்வன வைக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. எடுக்கிறதா கஷ்டம், வைக்கிறது ஈஸி. உங்களுக்கு யாரும் எதிரிக்கு தொந்தர்கள் அதிகமா இருந்துச்சுன்னால் இத பண்ணுங்க. தவறான காரியத்துக்கு பண்ணி இதோட சாபத்துக்கு ஆளாகாதீங்க, சரியா? உங்க எதிரி, எதிரியோட போட்டோ, துணி, காலடி மண், மேகம், முடி, மலம், ஜலம் இப்படி தேவைப்படும். ஆனா இப்ப இந்த பொருள் எல்லாம் நீங்க சேகரம் பண்ண முடியாது. மெயினா போட்டோ எடுத்துக்கங்க. அவங்களுடைய தாயார் பேரு, அவங்க பேரு. கருப்பு கலர் துணி, இதுதான் செய்வன வைக்கிறது. ஒருத்தருக்கு செய்வன வைக்கணும். எதிரி தொந்தரவு அதிகமா இருந்து அவங்களுக்கு உண்மையிலேயே உங்களை கஷ்டப்படுத்தி அவங்கனால நீங்க பாதிச்சா மட்டும் இதை பயன்படுத்துங்க. கருப்பு கலர் துணி சனிக்கிழமை தான் பண்ணணுங்க. சனிக்கிழமை பிரம்ம முருகம் இல்ல சாயங்காலம் சூரியன் அஸ்தமான நேரம். உங்க எதிரியோட போட்டோ எடுத்துக்கங்க. முடிஞ்சா அவருடைய துணி, துணி அவசியம், வேறுபட்ட துணி, போட்டோ, கருப்பு கலர் துணி. அந்த துணியை விரிச்சு அந்த எதிரியோட பேரு, தாயார் பேரு அந்த துணியில எழுதிருங்க. அது தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, எந்த பேனாவானாலும் அந்த கருப்பு கலர் துணியில எழுதிருங்க. எழுதிட்டு நல்லா விரிச்சு வச்சு அதுல போட்டா உங்க எதிரியோட துணி, பழம், அஞ்சு வகையான பழம், மாதுளம், ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை, எந்த பழமா இருந்தாலும் சரி அஞ்சு வகையான பழம். அடுத்தது கருவாடு, முட்டை, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி, ஒரு பாட்டல் பிராந்தி, சரியா? மாட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி, கருவாடு, முட்டை, மல்லிப்பூ, அஞ்சு வகையான பழம், எதிரியோட பேரு, தாயார் பேரு எல்லாத்தையும் வச்சு மூட்டையா கட்டி சூடம்பத்தியெல்லாம் அதுக்கு காமிங்க. உங்க குலதெய்வத்தை வந்து நல்ல மனசார கூப்பிடுங்க. உங்க குலதெய்வம் எப்பா இந்த மாதிரி இந்த எதிரியோட தொந்தரவு தாங்க முடியல, இத வைக்கிறேன், அவனுக்கு நீதான் கூலி கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி மயானத்துல கொண்டுட்டு போய் அந்த பாடியை வச்சு எரிக்கிறாங்களே, இறந்தவங்களை வச்சு எரிக்கிறாங்களே, அந்த சாம்பலை ஒரு ஓரமா அள்ளி கொட்டியிருப்பாங்க. அதுல ஒரு ஏழு எறும்பு எடுத்துக்கங்க, வெள்ளை கலர்ல கிடக்கும் எரிஞ்சு போய், அது ஒரு ஏழு எறும்பு எடுத்துக்கங்க. அது அந்த மூட்டைக்குள்ள வைங்க, வச்சு மூட்டையா கட்டி மயானத்துல குழிய நோண்டி திறச்சிருங்க. ஏழு எலும்பு வச்சா ஏழு நாள், ஆறு எலும்பு வச்சா ஆறு நாள். அதுக்காக ஒரு எலும்பு வைக்காமான்னு கேட்கக்கூடாது. ஆறு, ஏழு, பத்து, பன்னெண்டு இந்த மாதிரி வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற துஷ்மரண ஆத்மா வந்து அதை நோண்டி கிளைக்கும். அப்ப அதுல இருக்கிற கவுச்சி பொருள், பழங்கள் எல்லாம் சேர்த்தடும் இல்லையா, சாப்பிடும். அப்ப அந்த போட்டாவை கையில எடுத்துரும், நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி நமக்கு பொருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், தவறா இதை செய்யாதீங்க. உண்மையிலே எதிரி தொந்தரவு இருந்தால் இதை பண்ணுங்க. இதுதான் செய்வன வைக்கிறதுக்கு பேரு. இதை எடுக்கிறதுக்கு வேற விஷயங்கள் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது. இதுதான் செய்வன. பில்லி வேற, சூனியம் வேற, செய்வன வேற. இது செய்வன, பில்லிங்கிறது வேற, சூனியம்ங்கிறது வேற. அது வேற மெத்தடில், அது வேற மாதிரி வரும். அது அதர்வனத்துல வரும். இது அதர்வனத்தை சேர்ந்ததுதான். இது மந்திரவாதினா மை தடவாங்க, மந்திரங்கள் ஜெபிப்பாங்க. நீங்க உங்களுக்கு அது தெரியாது, இதை பண்ணுங்க, சரியா? மந்திரவாதி செய்யறதுல 100% நடந்துச்சுன்னா நீங்களா செய்யறதுல 70% நடக்கும். எதிரிகள் தொந்தரவு இருந்தால் இப்படி பண்ணிக்கங்க. அங்க வந்து ஒரு காணிக்கையா ஒரு 100 ரூபாய் தாளை கிழிச்சு போடுறதோ, ஒரு 50 ரூபாய் தாளை கிழிச்சு போடுறதோ நல்லது. இல்ல காயின் இருந்தா அங்க போட்டுட்டு வரலாம். 5 ரூபாய் காயின், 10 ரூபாய் காயின், எவ்வளவு இருந்தா அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்து நீங்க என்ன துணி கட்டிக்கிட்டு அங்க பண்ணீங்களோ அந்த துணியை நீங்க திரும்ப பயன்படுத்தக்கூடாது. அதை கலட்டி தலையை சுத்தி தூர போட்டுட்டு குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள போகணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். தவறான காரியத்துக்கு பயன்படுத்தாதீங்க. எதிரி தொல்லைகள் இருந்தா பயன்படுத்துங்க. அடுத்த காணொலியில இன்னும் பயனுள்ள தகவலோட சந்திக்கிறேன். சில பேர் வேதானம் கேட்டிருக்காங்க, மாராணத்தை பத்தி கேட்டிருக்காங்க, வசியத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்தது வரப்போகுது. நான் சொல்றது விஷயங்கள் வந்து பொக்குவ புத்தகத்திலிருந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். வளம்புரி காலச்சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. வாழ்க வளமுடன். நன்றி.